ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சண்டே ஈவினிங் ஒரு ரேண்டமான ஈவினிங் ருட்டின் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ எதுக்கு நான் இப்போ இதை காட்டுறேன் அப்படின்னா, நான் பூ பறித்து சாமிக்கு கட்டி வைக்க போகிறேன். நான் எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா என் கையாலேயே பூ பறித்து சாமிக்கு கட்டி வைப்பேன். ஸோ அது எனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து பூ பறிக்கிறேன் அப்படின்னு போகும்போது எனக்கு ஹைட் பத்தல. ஆக்சுவலாக அந்த இடம் மேடாக இருந்ததுனால என் கைக்கு எட்டுற பூ எல்லாத்தையுமே நான் வந்து பறிச்சுக்கிட்டேன். உங்களுக்கு யாரெல்லாம் வந்து தானாகவே பூ கட்டி சாமிக்கு வைக்கும் போது கொஞ்சம் பாசிட்டிவ் எனர்ஜி வருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி எனக்கு எட்டுற பூ ஒன்று ரெண்டு இருந்துச்சு, எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போயிட்டு மச்சம். உண்மையிலே இந்த கலர் பார்க்க சூப்பராக இருக்குது, எல்லோ கலர். அப்படியே உள்ளே வந்து என் தங்கச்சி கிச்சனில் எதை சமைச்சிட்டு இருந்தா என்னங்கிறது எட்டி பார்த்தேன். ஒரு புளிக்குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி, எனக்கு அப்படியே ஒரு பிளாக் டீ போட்டு கொடு அப்படின்னு அவள்கிட்ட சொன்னால், அவள் அப்படியே சைடில் வந்து ஒரு பிளாக் டீ போட்டு கொடுத்தா. அந்த பிளாக் டீயும் குடிச்சிட்டு அப்படியே பூ கட்டிட்டு அந்த பூ எடுத்து சாமிக்கு வச்சாச்சு. சாமிக்கு வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருமே என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.